ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் கொன்றை வேந்தனின் 57வது பாடலை காணவிருக்கிறோம். நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர் என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். மென்மையாக இருப்பவர், எளிமையாக இருப்பவர், வலுவற்று இருப்பவர்கள் கூட வலிமை பெற்றவர்களாக மாறக்கூடுவர் என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். நொய் என்பது நுண் என்று ஒரு பொருள் இருக்கிறது. நுணுக்கமாக சிதைத்தது நொய் அரிசி எனப்படுகிறது இல்லையா. நொய் அரிசி என்ன சொல்கிறோம்? நுணுக்கமாக சிதைக்கப்பட்ட அரிசி, நலிவடையச் செய்வது என்று பொருள் இருக்கிறது. ஆக இன்றைய தினம் ஒரு நலிவடைந்த நிலையில் இருப்பவர்கள் கூட வெய் அவர், வெய் என்றால் சூடு, வெப்பம் என்று பொருள், வெம்மை என்று பொருள். வெய்யவர் ஆவர் என்றால் அவர்கள் கூட வலிமை அடைந்தவர்களாக ஆவார்கள் என்று பொருள் என்று சொல்லுகிறார் ஔவையார். எவ்வாறு வெய் என்பது வலிமை என்ற பொருளை தருகிறது என்று பார்த்தால், சூரியனுக்கு பெயர் வெய்யோன், அவன் ஆற்றல் மிகுந்தவர். அந்த சூட்டிலேதான், தீயிலேதான் வலிமை பொருந்தியிருக்கிறது, ஆற்றல் பொருந்தியிருக்கிறது. மின்சாரம் என்பது ஒரு ஆற்றல், அது சூட்டை தாங்கி இருக்கிறது. அந்த சூடு என்பது இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே அந்த அனல் என்ற கூடிய அந்த ஆற்றலில் உறைந்து கிடக்கிறது. ஆக சூடு என்பது வெய்யவர் என்று சொல்லும் பொழுது இங்கே வலிமை பொருந்தியவர் என்பதை சொல்லுகிறார் ஔவையார். இன்று ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட, ஒரு வலிமை குன்றிய எளிமையான நபர் கூட நாளை வலிமை பெற்றவர்களாக மாறுவார். சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு நொய்யவர்களாக இருப்பார்கள், நாளை திரகாத்திரமாக இளைஞனாக மாறுவார்கள். பூ ஒன்று புயலானது என்று சொல்லக்கூடிய வகையிலே பெண்கள் கூட, மென்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் கூட சில சமயத்திலே வலிமையாக பெற்றவர்களாக, சூடாக, அனலாக மாறிவிடுவார்கள் என்று இதற்கு பொருள் உண்டு. ஆகையால் எந்த நேரத்திலுமே முந்தைய கொன்றைவேந்தனிலே சொல்லியிருக்கிறார், யாரையும் நொய்ய உரையில் இலக்காரமாக பேசாதே என்று. ஆகையால் இன்றைய தினம் ஒரு எளிய நிலையிலே இருப்பவர்கள் கூட நாளைய தினம் வலிமை பெற்றவர்களாக மாறுவார்கள் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் அவர்களை இவ்வாறாக அதை மனதிலே நிறுத்தி கொண்டு அவர்களை பணிவோடு பேசு, அடக்கமாக பேசுதல் எதற்கும் நல்லது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார். இதிலே வழக்கம் போல் ஔவையார் என்று சொல்லும் பொழுது அந்த கொன்றைவேந்தனிலே ஒரு ஆன்மீக விஷயமும் அடங்கியிருக்கும், நுட்பமான விஷயமும் அடங்கியிருக்கும். அதற்கு முன் நுட்பம் என்று சொல்லும் பொழுது நொய் என்பது நுட்பம் என்ற பொருளும் புரிந்திருக்கிறது. அந்த நுட்பமாக சிந்திப்பவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் வெய்யவர் என்று சொல்லும் பொழுது மேன்மை தங்கியவர்களாக, வலிமை பொருந்தியவர்களாக மாறுவார்கள் என்ற பொருளிலும் சொல்லியிருக்கிறார். ஆன்மீக விளக்கம் என்ன என்று பார்த்தால், நொய்யவர் உடலை நலியச் செய்தவர்கள் யோகிகள். அவர்கள் உடலை நொய்யாக, அதாவது நலிகச் செய்வார்கள், அதே நேரத்தில் சிந்தனையை நுட்பமாக செலுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நொய்யவர்களாகிய யோகிகள் எவ்வாறு அடைவார்கள் என்றால், வெய்யவர் அந்த வெய்யோனைப் போல வலிமை பொருந்தியவனாக, மேன்மை பொருந்தியவனாக மாறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். ஆகையால் நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர் என்று சொன்னால், நுட்பமாக சிந்திக்கக்கூடியவர்கள் மேன்மை நிலையை அடையவார்கள், வலிமை நிலையை அடைவார்கள். நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஞானிகள் மேன்மை அடைவார்கள் என்ற பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். நாளைக்கு தினம் வேறொரு கொன்றைவேந்தன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.